வெல்கம் டு சதன் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சுவையான தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஃபிஷ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் 750 கிராம், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், மஞ்சப்பொடி தேவையான அளவு, சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு பேஸ்ட் போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக நம்ம வாட்டர் சேர்த்துக்கிறோம், ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க. இப்போ நல்லா வந்து எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபிஷ் வந்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு ஃபிஷ் மசாலா எடுத்து ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது போல் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம். பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபிஷ்ஷை ஒரு 4-5 பீஸ் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தேவைன்னா கவர் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மேலே அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே வந்து ஒயிட் டாட் போல் கிடைக்கும். அது கிடச்சிச்சுனாக்கா உங்களுக்கு பாட்டம் சைடில் வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கலர் சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சிங்களா உங்களுக்கு பாட்டன் சைடில் நல்ல கேரமலைஸ் கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் டாட் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ சைடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். வந்து நல்லா பிடிச்சிருக்கு, அதனால் வந்து ஃபிஷ்ஷிலே வந்து அப்படியே ஸ்டே ஆகிருக்குது. பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான கலரு, மசாலாலாம் அப்படியே இருக்குது. இப்போ தவா ஃப்ரை ஃபிஷ் ரெடியாக இருக்குது, நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தவா ஃப்ரைட் ஃபிஷ் கிடச்சிருக்கு. இந்த ரெசிபியை உங்கள் கிச்சனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.